சார், நாங்கள் ரெண்டு பேர் சேம் டிகிரி மார்க்ஸ், ரெண்டு பேருமே 6.54 சிஜிபிஏ. ஒரே மார்க், ஒரே மார்க் வித் டெசிமல் பாயிண்டோட ஒரே மார்க். ஓ, சுனிதா தான் பொண்ணு பார்த்தது. பொண்ணு பேரு சுனந்தான்னு போய் சொல்லிட்டாரா? இன்விடேஷன் பிரிண்ட் பண்ற வரைக்கும் சுனந்தா தான் பொண்ணுன்னு நினைச்சேன். எங்க மாமியார் சார் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சார் எங்களுக்கு. அப்போ ஃபோன் நம்பர்ஸ்லாம் வாங்கி ஃபோன் பேச ஆரம்பிப்போம். நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து வழியில் சொல்கிறா, ஒய்ஃப் இப்போ தான் ஒருத்தவங்க கூட பைக்கில் போனாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் அநியாயம் பிடிச்ச ஃப்ரெண்டு கிடாவீங்க. நான் பேசுறதுக்கு முன்னால அப்படியே இந்த பக்கம் பாருங்க. இவங்க எல்லாரும் ட்வின்ஸ். யோ, இருக்கிறவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி பாக்குறாங்க? இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கவங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமான சிக்கல் இருக்கும் போல இருக்கு. இந்த பக்கம் ரெண்டு சீட்டு காலியா இருக்கு, இந்த பக்கம் ரெண்டு சாலி இருக்கு. என்ன பிரச்சனை, ஏன் காலியா இருக்குன்னு கேட்டா, இன்னொரு கப்பல் இங்க வரப்பாடி. இவரும் இவரும் பிரதர்ஸ், இவங்களும் இவங்களும் சிஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே ட்வின்ஸ். சங்கட்டமா இருக்காது? இப்ப யார் யார் எந்த பக்கம் உட்கார போறீங்க? நீங்க அங்க உட்காந்துக்கிறீங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் இடம் இங்கேதான் இருக்கு, இங்கே உட்காந்துக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு எதுவும் விருப்பம் இருக்கு அங்கிட்டு உட்காரணும்னு? இந்த ஷோ முடியதுக்குள்ள எனக்கு ஏதோ குழப்பம் வந்து நினைக்கிறேன். அடங்க ஒப்பன் தாமர பரன்ல தலைமுழுக நம்மளால முடியாதுறாங்க அப்பா. ஏங்க, உங்க பாடி லாங்குவேஜ் தான் கூட ஒரே மாதிரி இருக்குங்க. என்ன ஒரு ஒத்துமா, வாட்ச காட்டுங்க. ரெண்டும் ஒரே வாட்ச். உங்க பேரு? இர்ஃபானா, இக்ஷானா. ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல பேர் சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுப்போம். இர்ஃபானா, இக்ஷானா. இந்த பக்கம் ஆஷிக், தௌஃபிக், ராம்நாத், லக்ஷ்மணகாந்த், ராஜம், ராணி. ராஜம், ராணி. என் பேரு தினேஷ். உங்க பேரு? தினேஷ். என் பேரு நரேஷ். பிரேம் லக்ஷ்மணன். பிரவீன் ராம். பிரவீன் ராம் தானே, ராம் வந்துடணும், லக்ஷ்மண் வந்துருக்கல. ஜப்பான் கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து? ரேகா சார். ரேகா. ரேவதி. சௌந்தர்யா. சௌந்தர்யா. ஐஸ்வர்யா. ஏயா, ரைமிங்கா இருக்கல அவ்வளவுதான். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? லக்ஷ்மணன் ஆறுமுகம். ராம் ஆறுமுகம். ராம கணபதி. ராம கணபதி. ஓகே. ராமர். ராமர். லக்ஷ்மணர். ஸ்டாலின். ஸ்டாலின். இது எப்படி இந்த காம்பினேஷன்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னால? லக்ஷ்மி ஸ்ரீ. ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ. ரம்யா. லாவண்யா. சுனந்தா. இது கண்டுபிடிக்க முடியல. இது சுகந்தாவா? சுனிதா. சுனிதா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. இந்த ஒற்றுமை எங்களுக்குள்ள உண்டு, வெளியில எல்லாம் தெரியாது, ஆனா நாங்க ட்வின்ஸ். எங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ள இந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. எனக்கு வந்து அவளோட லைஃப்ல நடக்கற போற ஏதாவது விஷயம் ட்ரீம்ஸ் மாதிரி வரும். அப்படி நடந்துருக்கா? ஆ, நடந்துருக்கு. எப்படி? அதான் வந்து நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேன். எது பாலா? இல்ல, யோசனை. அன்னைக்கு காலையில பாம்பு கிராஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஈவினிங்கே அவனுக்கும் பாம்பு சம்திங் ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் ஆயிருக்கும். அந்த இன்சிடென்ட் ரெண்டு பேருமே அட் டைம்ல ஷேர் பண்ணுவோம். ஏன் தம்பி, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? எனக்கும் வந்து பை தி நெக்ஸ்ட் வீக் அதே இடத்துல சேம் அதே மாதிரி இன்சிடென்ட் ஏதோ ஒண்ணு நடக்கும். பித்துக்குளி பையில உன பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போற. வேற யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் அட்ட டைம்ல அதே தான் சொல்லுவோம். அதே வேர்டு, அதே ஸ்லாங்ல, அதே அட்ட டைமிங்ல சொல்லுவோம். புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பனாதான் தாத்தா சொன்னாரு, அதிலிருந்து நம்பிட்டேன். சில கேள்விகள் கேக்குறேன். ரெண்டு பேரும் அட்டடேத பதில் சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன? வெ சாம்பார் ஆப் எனக்கு. சரி, ஓகே, வேற என்ன ஒற்றுமை? எங்க ரெண்டு பேருக்குமே வெயிட் பாத்தீங்கன்னா சேமாவே இருக்கும். இந்த மேரேஜ் உங்களுக்கு குழந்தை பிறந்தது, இப்ப இவங்க வெயிட் ஏறினாங்க. பட் எனக்கும் வந்து அந்த டைம்ல மேரேஜ் ஆகும்போது ஐ ஆல்சோ இன்க்ரீஸ் தி சேம் வெயிட். எப்பா சாமி, போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. ஆனா இவங்களோட ஸ்பௌஸ், இவங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கிறப்ப இருக்கக்கூடிய யதார்த்த சிக்கல்கள் என்ன? ஒரே மாதிரி ஷர்ட் போட்டு நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா அப்பா? ஓ, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அத கிட்ட போய் பார்த்தா தான் சார் தெரியும். இப்போ எங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இப்போ உங்க வீட்டுக்காரர்களை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? தோடு போட்டுருக்காங்க சார். ஓ, இதுக்கு தான் அடையாள சேஞ்ச். சாக்கோக்கோரே, சாக்கோக்கோரே சார். நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஆனா எங்களுக்கு மேரேஜ் ஆகப்போ இவங்க ஃபேஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்க காது தான் பார்ப்பாங்க. சோ சோ இல்ல இல்ல, சும்மா சொன்னேன். அந்த கடுக்கன் போட்டிருந்தா பெரியவீங்க, கடுக்கன் போடலன்னா தான் மாப்பிள்ள அப்படின்னு தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே காது தான் ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. நைஸ். இப்ப நான் உங்களை என்ன கேக்குறேன், இதுல யார் மூத்த மருமக? அப்ப நீங்க மூத்தவங்க. ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நாலு பேருமே ஃப்ரெண்ட்ஸா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை.
திருமணம் எப்படி இது எனக்கு ஒரே ஒரு நாள் சிம்போசியம் கூட்டிட்டு போனேன் அதுக்கப்புறம் நல்ல குடும்பம் இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. திருமணம் செய்து கொள்வதற்கான சிறந்த வழிமுறை என்ன? சிம்போசியம் செல்வது. அதுபோ அப்ப இவர் உங்களுக்கு யாரா இருந்தாரு? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள உள்ள என்னன்னு எப்படி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அவங்களுடைய டிஃபரன்ஸ்? என் ஒய்ஃப் மட்டும் என்ன அப்படின்னா ஹேர் ஸ்டைல் எப்பவும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிட்டே இருப்பான். சரி போய் நான் எக்ஸானா அப்படின்னு கூப்பிட்டோன்னே டக்குன்னு திரும்பிடுவான். நீங்க ட்வின்ஸ் இல்லையே? ஏமா நீங்களாவது என்ன குழப்பம் வேணான்ட்டு மாத்தி மாத்தி ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கலாம்ல. அடே விழாக்குழு அநியாயத்துக்கு என்னடா எல்லாரையும் ஒரே ட்ரெஸ் போட்டு கூட்டியாந்துருக்கு. அன்னைக்கு போனாங்க ஒரு இன்சிடென்ட். என்கேஜ்மெண்ட் அப்பதான் ராம் வந்து ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கு, அண்ணி போய் ஃபர்ஸ்ட் போய் பாக்கலாம். நான் போனோடனே அவங்க பயங்கர எக்ஸைட்டிங்கா, சரி மாப்பிள தான் வந்துட்டாரு போர்ஷனோட வந்தாங்க. நான் உடனே அண்ணி நான் தம்பி. திருமணத்திற்கு பிறகு நடந்த எந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியும்? மேரேஜுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 11-12 வருஷம் ரெண்டு பேருமே ஒரே வீட்லயே தான் இருந்தோம். ரீசெண்டா லாஸ்ட் இயர்ல இருந்து தனித்தனி குடுத்துருமா வந்தோம். கலங்கி போனதே என்னோட ஒய்ஃப் அவங்க குடும்பம் சந்தோஷங்கிறதுக்காண்டி எங்களை பிரிச்சிருவாங்களோன்னு பயம் இருக்கு உள்ளூர. அந்த பயம் எனக்கு இருக்கு. நீங்க சண்டை போட்டு நீங்க பிரிஞ்சு போய் எங்களையும் பிரிச்சுற ஒரு பயம் இருக்கு. வேணும்னா என் பொண்டாட்டிய கூட்டு போ, அவனை கேட்காத. எஸ் யூ ஆர் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கம் டு ரியாலிட்டி. எப்படி பார்த்தாலும் ஒரு முட்டைக்குள்ள தான் இருந்திருக்காங்க பாவம் ரெண்டு பேரும். ஸோ அப்போ இமோஷனலாக அவங்களுக்கு ஒரு சின்ன கூடுதல் பாண்டு இருக்கதா இருக்கும். பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். தேங்க்ஸ் எல்லாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த கடையோட வளர்ச்சி பணிகளுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் பாத்தீங்களா? மாசம் 100 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுத்தீங்க. அந்த டேபிள் போய் கவனி.